இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அதிக வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் கோடாபய ராஜபக்ச பதவி விலகிய நிலையில் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுக் கொண்டார். எனினும் நேற்றைய தினம் வேட்பாளர்கள் தங்களது மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போதே அதிக வாக்குகளை ரணில் பெற்றிருக்கிறார். இலங்கை அரசியல் வரலாற்றில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி பிரதமராக நியமிக்கப்பட்ட பங்கேற்காத உறுப்பினர்கள் இரண்டு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்.